இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? தளபதி சிக்ஸியோட அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். தளபதி சிக்ஸியோட லுக் டெஸ்ட் போட ஷூட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சன் நெட்வொர்க் ஆஃபீஸ்ல ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கான். தளபதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு க்ரீன் டிஷர்ட்ல வந்திருக்காராம். மாஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் நெல்சன் சார் டைரக்ஷன்ல சன் நெட்வொர்க் ப்ரொடக்ஷன்ல வரவிருக்க படம் தான் இந்த தளபதி 65. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி தான் ஒரு பிளான் போயிட்டு இருக்கு சன் நெட்வொர்க் ஆஃபீஸில். அதுக்கு தான் இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தோட ஃபோட்டோ ஷூட் அப்போ நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் லீக் ஆயிருந்துச்சு. அதனால சர்க்கார் படத்தோட தீமை கெஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்கக்கூடாது, தளபதியோட லுக்கு ரிவீல் ஆகிடக்கூடாதுன்னு, அந்த மாதிரி தப்பு இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு சன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்க்கு தளபதி நெல்சன் சார் டெக்னீஷியன் டீம்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே சன் நெட்வொர்க்ஸில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப்ஸ் யாரும் உள்ள மொபைலும் எந்த எக்யூப்மெண்ட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வரத்துக்கு அலோவ் பண்ணலையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க்ஸ் ஆஃபீஸில் எல்லா சிசிடிவியையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்களாம். ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக இப்போ ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கான். இந்த படம் பார்த்தீங்கன்னா டாக்டர் நெல்சன் சார் தளபதியை வச்சு பக்கா கேங்ஸ்டர் கமர்ஷியல் சேனலில் தான் படம் பண்ண போகிறாராம். ஃபோட்டோ ஷூட்டில் நெல்சன் கூட வாக்கிங்லேயே வந்த தளபதி கூட சன் நெட்வொர்க் ஸ்டாஃப்ஸ் தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களாம். தளபதியோட ஃபோட்டோ ஷூட்டோட க்ரீன் மேட் ஸ்டில்ஸும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ டாக்டர் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிஸியாக இருக்க நெல்சன் சார் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் தளபதி 65 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்காக தான் இப்போ ஃபோட்டோ ஷூட் போயிருக்காங்க. ஏன்னா ஏப்ரலில் தளபதி 65 படத்துக்கு பூஜைலாம் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஹீரோயினி தான் பண்ணுறாங்களாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா கேர் அட்வானி தான் வந்து டாப் சாய்ஸில் இருக்காங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா கூட இதை பண்ணுறதா பேசியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோலில் விஜய் டிவியில் ரொம்பவும் ட்ரெண்டிங்கில் இருக்க குக் வித் கோமாளில் இருக்க புக்களும் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண போகிறாராம். இன்னும் சில விஜய் டிவி ஸ்டார்ஸும் இந்த படத்தில் கமிட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து தளபதி 66 லோகேஷ் கனராஜ் கூட தான் தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. இந்த தளபதி 66 தேனாடோ ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்களாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இது மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.